சென்னைப்பத்திரிகா டிவி நேயர்களுக்கு மதிவொலி சிவாஜியின் முதற்கண் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது தலைவி படத்தை பற்றி. தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று படம். ஆனால் வாழ்க்கை வரலாற்று படமாகவே இல்லை, நம்ம செல்வி ஜெயலலிதாவை நேரில் பார்க்குற மாதிரியே படமாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இயக்குனர் விஜய் அவர்களை பாராட்டுக்குரியவர் தான். அதெல்லாம் இன்றோல் வரைக்கும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் படங்களில் பாடின பாட்டுங்களை நாலு நாலு அடிகளை போட்டு அவங்க போலயே எம்ஜிஆரை போலவே ஜெயலலிதாவை போலவே நடித்து நடித்து இருக்கிறத வந்து படமாக்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். அதனால் நமக்கு தொய்வு இல்லாமல் போகிறதுனால நமக்கு சுவைப்பட படம் பார்க்கறதுக்கு விறுவிறுப்பாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. எம்ஜிஆர் வேடத்திற்கு அரவிந்த் சாமி நடித்திருக்கிறார். மிகவும் கன கச்சிதமாக பொருந்திருக்கார். அந்த உடல் நலம், அந்த அப்பப்போ உதட்டை அவர் அப்படியே தொட்டு தொட்டு முத்தி கொள்வது, எல்லா வகையிலுமே அந்த வேடம் அவருக்கு பொருந்திருக்கிறது. அதே போல் செல்வி ஜெயலலிதா வேடம் ஏற்றிருக்கும் கங்கனா ரனாவுத்தும் மிகவும் அருமையாக ஏற்றிருக்கிறார்கள் அந்த பாத்திரத்தை. செல்வி ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் நடந்த சுவையான காட்சிகளை மிக திறமையாக அருமையாக திரைக்கதையில் இணைத்து மிக சுவையாக படமாக்கி இருக்கிறார் இயக்குனர் விஜய் அவர்கள். ஆர் எம் வீரப்புராக சமுத்திரகனி நடித்திருக்கிறார்கள், அதுவும் வேடம் பொருந்தி இருக்கிறது. அதே போல ஒரு காட்சியில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வசனம் பேசுகிறார், நம்மளை மக்கள் விரும்புகிறாங்க, நாமும் மக்களை விரும்புகிறோம்னு. அது மாதிரி மக்கள் விரும்புகிற செல்வி ஜெயலலிதாவை அந்த வாழ்க்கை வரலாற்றை மிக சுவையாக எல்லாரும் நேரில் பார்க்குற மாதிரி படம் ஆக்கியிருக்கிறாரு இயக்குனர் ஏ.எல்.விஜய் அவர். சென்னை பத்திரிகா டிவி அவர்கள் மனமார பாராட்டு. சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.